Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்களோட அருணா புவனேஷ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து என் பையனுக்குரிய ஒர்க்ஷீட் தான். நான் வந்து என் பையனுக்காக ரெடி பண்ணியிருக்கிற ஒர்க்ஷீட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாமே வந்து இங்கிலீஷ் பேஸ்டாக இருக்கிற ஒர்க்ஷீட்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். என் பையன் வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஆனால் இந்த ஒர்க்ஷீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கிலேருந்து இப்போ ஒரு 3 3.5 இயர்ஸ் ஈவன் 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற ஒர்க்ஷீட்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் ஒர்க்ஷீட்ஸ் தான். இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இது வந்து ஒரு பேசிக்கான ஐடியாஸ். இந்த ஐடியாஸ் வச்சு நீங்கள் வேணும்னா வெளில ஒர்க்ஷீட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக தான் ஒரு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஒர்க்ஷீட்ஸ் நான் காமிச்சிருக்கேன். என்னோட பழைய வீடியோலேயே காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து அவனுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபைலு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸாக இருக்கும், இந்த மாதிரி பிளைன் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து பேப்பர்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதில் எழுதுகிறேன். இதுக்குன்னு சொல்லி பென்ஸ் இருக்குது, பட் அது வந்து அந்த லெவலுக்கு உழைக்கலை. கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏமா காஞ்சிடுறது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஸ்கெட்ச் பென்ஸ் ட்ரை பண்ணோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணுறதுல இருக்கிற மெயின் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து அழிஞ்சிடும். உங்களுக்கு நீங்கள் ஒரு பேஜ் எழுதிட்டு அடுத்த பேஜ்க்கு வச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து அடுத்த பேஜில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் நான் ஸ்கெட்ச் பென்ஸ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு சிம்பிளாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப் அண்ட் பெஸ்ட். ஈஸியாக வந்து பென் மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண பென் ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக பழகலாம். ஸோ பெரிய பெரிய ஸ்கெட்ச் பென்ஸ் இல்லாமல் இது குட்டியாக இருக்கிறனால கரெக்டாகவும் இருந்தது. ஸோ அதனால் இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளாத் வந்து நீங்கள் வெட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பேஜ் வந்து நீங்கள் எத்தனை தடவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த ஷீட்ஸ் வந்து நான் 2 பேஜாக வந்து கொடுத்துருப்பேன். பேக் சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்திங்கனாலே போதும் தான். பட் நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஷீட்ஸாக கொடுத்துருப்பேன். பிகாஸ் அந்த லெவலுக்கு வந்து பேப்பர் வந்து கொஞ்சம் ஃபிலிம்ஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதனால 2 பேப்பர் வச்சால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. அதனால் 2 பேப்பராக வந்து எடுத்துருப்பேன். லைக் இது ஒரு தனி ஷீட்ஸு, சிங்கிள் சைட் ப்ரிண்ட் அவுட்டில் 2 ஷீட்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வேணும்னா பேக் டு பேக் எடுத்து நீங்கள் ஒரே ஷீட்டில் ப்ரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இதில் என்னென்ன ஃபைல்ஸ் நான் உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதோட லிங்க் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் PDF ஃபார்மேட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே உங்களுக்கு தேவையான பேஜஸ் மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட் வந்து அவருக்கு வந்து அவர் ஸ்பெல்லிங் கற்றுக்கிறதுக்காக ஃபஸ்ட் இதில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்க ஈஸியாக அவர் அந்த ஸ்பெல்லிங் ஈஸியாக வந்து பழகிறதுக்காக நான் 2 நேம் அவன் வீட்டில் கூப்பிட்ற பேர், அவரோட ரியல் நேம் அண்ட் அவரோட ஏஜ்க்காக இது. ஸோ இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தினமும் வந்து அதில் மேலே எழுதுனா அவங்களுக்கு அது ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆக சான்ஸ் இருக்குது அதுக்காக. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ இது வந்து ட்ரேஸிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ABCDs எல்லாமே இருக்கும், கேப்சல் இருக்கும், ஸ்மாலும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இது வந்து நான் இந்த ஃபார்மெட்லேயும் ஒன்று வச்சுருக்கேன் அண்ட் இந்த மாதிரி டாட்டட் ஃபார்மட்ஸ்லேயும் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ் வச்சுக்க காரணம் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டாட்டட் ஃபார்மெட் தான் எடுத்து என் பையனை கொடுத்தேன். பட் அவர் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லும்போது ஹி ஸ்டார்டட் லைக் ஏ அப்படி சொல்லிட்டு இப்படி எழுத ஆரம்பித்தார். ஸோ அதே மாதிரி அந்த டாட்டட் ஃபார்மெட்டில் எழுதணும், அதுக்கு மேலே திருப்பி எழுதணும், அந்த மாதிரி அவன் தாட் இருந்தது. ஸோ அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து இதில் பழக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் மேலேயே வந்து நீ எழுது அப்படின்னு சொல்லி பழகினோடனே இப்போ வந்து அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. ABCDனா இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாட்டட் ஷீட்ஸ் கொடுத்தா ஈஸியாக அவருக்கு எழுதிக்கிறாங்க. ஸோ எவ்ரிடே வந்து அவருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து லைக் லெட்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ தான் அவர் ஸ்மால் லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஏ போடு அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து அவருக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு இதான் வந்து எழுத இப்போ தான் ஃபஸ்ட் பழகிறாங்க அப்படின்னு சொன்னால் மொதல் வந்து அந்த ஸ்டாண்டிங் லைன் ஸ்லாண்டிங் லைன் அதெல்லாம் வந்து பழக்கிறது ஈஸி. அதனால் அவங்களுக்கு நீங்கள் அவங்ககிட்ட எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லித்தரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஈ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாண்டிங் லைன், மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன், நடுவில் ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேர்டிங் வந்து அவங்க சொல்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கைப்பிடிச்சி இப்படி தான் கோடு போடணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடு அப்படின்னா அவங்க போடுவாங்க அண்ட் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுனா அவங்க போட தெரியுது. அந்த மாதிரி ஈஸியாக தான் நம்ம அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் வந்து அந்த ஃபஸ்ட் அந்த ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் கர்வு அந்த செட் எல்லாமே கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மேட்க்கு வந்தீங்கன்னா போதும். அந்த ஸ்டாண்டிங் லைனுக்குரியது வந்து நிறையா லிங்க்ஸ் வந்து இருக்குது, அப்படி நிறையா இது வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஏபிசிடிஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேப்ஸ் தனியாக, ஸ்மால் தனியாக. நான் உனக்கு சொல்லிக் கொடுத்ததே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேப்ஸ் எல்லாமே வந்து ஏபிசிடிஇஎஃப் அந்த டேர்மில் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதே இது ஸ்மால் லெட்டர்ஸ் வரும்போது ஏ அந்த மாதிரி அதோடய ஃபோன்டிக் சவுண்ட்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த லெட்டர் பார்த்தா அவர் இப்போ இது என்னன்னு கேட்டால் ஹி வில் சே ஹச், அதே இது இங்கே சொல்லும்போது ஹ அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக் கொடுத்தது, அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டையும் நான் வந்து சேர்த்து சொல்லி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ரெண்டு ஷீட்ஸ் நான் வச்சுருக்கிறது. ஸோ அதுக்கே வந்து இது ரைட்டிங்கு, ரைட்டிங் வந்து ஈஸியாக வந்து அவங்க பழக ஈஸியாக இருக்கும். இதே ஸ்டாண்டிங் லைன் போடு, ஒரு கர்விங்காக ஒரு லைன் போடு, இன்னொரு ஒரு கர்வி லைன். ஸோ சொன்னால் எம் அண்ட் ஓ. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி இங்கே ஃபார்மேட் தரும்போது ஈஸியாக இருக்குது. இல்லை நீங்கள் இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு இல்லை, நான் நிறைய டேர்ம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் இப்போ சிங்கிள் லெட்டர்ஸ் சொல்லித்தரதுக்கு வந்து இந்த ஷீட்ஸ் நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஓன் ஷீட் கிடையாது, அது ஸ்ரீடிங்மாமா.com சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோலே வந்து லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுலேயும் வந்து லிங்க் இருக்கும், இப்போ நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் லெட்டரையும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சீன் சொன்னால் அதோட ட்ரேஸ் பண்ணுற மாதிரி கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் சி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து லெட்டர்ஸில் வந்து கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் சி கண்டுபிடிக்க சொல்லலாம். அண்ட் அவங்க கலரிங் பண்ணுற மாதிரியான பேஜஸும் இருக்கும். அட் த சேம் டைம் அது என்ன அப்படிங்கிற வேர்டிங்ஸ், ஒரு லெட்டருக்கே வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கும் இது. அண்ட் திருப்பி வந்து லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ அந்த ஒரு லெட்டரை பற்றி நீங்கள் ஒன் டேக்கு ஒன் லெட்டர் சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, டேர்ம் இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஷீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஓவராலாக சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சா மட்டும் தான் இந்த ஃபார்மேட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இது போக நான் யூஸ் பண்ண இன்னொரு ஃபார்மேட் வந்து இது. இதை வந்து நான் இப்போ நான் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பட் இது வந்து நீங்கள் வந்து டிப் பண்ணி குழந்தைங்கக்கிட்ட பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா பெயிண்டில் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து டிப் பண்ணிவிட்டு வந்து லெட்டர்ஸ் வந்து டாட் பண்ண சொல்லலாம். டிப் அண்ட் டேப்னு சொல்லிட்டு விளாடுவாங்க அவங்க ஸ்கூலில் கற்றுக்கிட்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி விளாட்றதுக்கு, இல்லைனா ஒரு பெரிய ப்ரஷ் கொடுத்தீங்கன்னா ப்ரஷ்ஷை வச்சு எழுதி பழகிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பெரிய லெட்டர்ஸ் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இது ஒன்று செஞ்சேன். பட் இது வந்து அந்தளவுக்கு என் பையன்கிட்ட சக்ஸஸ் ஆகலை. ஸோ இந்த இதுவும் வந்து ஒரு ஐடியா. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் நிறையா வந்து ஆன்லைனில் இருக்குது. பட் எக்ஸாக்டாக இந்த பீஸ் இருக்காது, இது வந்து நான் சும்மா என் பையனுக்காக போட்டது. பட் இந்த மாதிரி நீங்கள் பெரிய லெட்டர்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். மொதல் ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தால் இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து கரெக்டாக இந்த பாக்ஸ்களை வந்து பெயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஏன்னா இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து இது இன்னொரு ஃபார்மெட்டு. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு கடைசி இது செட் ஆச்சுன்னு சொல்லி தான் இதை எடுத்தது நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது வந்து மேட்சிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபிட்டல் லெட்டருக்கு வந்து ஏபிசிடின்னு தெரியும், பட் ஸ்மால் லெட்டர் வரும்போது ஆ ப க அந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ கேபிட்டலும் ஸ்மாலும் வந்து ஒன்று தான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒர்க் ஷீட்ஸ். ஸோ இது இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏ ஆ வாட் சவுண்ட் இஸ் ஏ மேக் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நான் க்வெஸ்சன் கேட்டால் அவருக்கு வந்து கரெக்டாக சொல்ல தெரியும். வாட் சவுண்ட் இஸ் பி மேக் ப. ஸோ பி ப. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்று டேரெக்டாக ட்ரேஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு ஏக்கு வந்து இதுதான் சவுண்ட் அப்படின்னு சொல்லி தரலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏ வாட் சவுண்ட் இஸ் ஏ மேக் ஆ, ஸோ வேர் இஸ் ஆ எங்கே இருக்குது, ஸோ ஆ இந்த இருக்குது, அந்த மாதிரியும் உங்கள் குழந்தைக்கு எது வந்து ஈஸியாக புரியுதோ அந்த மாதிரி டேர்மில் வந்து டிஃப்ரெண்ட் டேர்மில் வந்து நீங்கள் சொல்லித்தரலாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் செட்டு, இது செகண்ட் செட்டு. ஸோ வாட் சவுண்ட் இஸ் ஜே மேக் ஜு, சவுண்ட் இஸ் கே மேக் கு. ஸோ ட்ரேஸ் இட் ஹியர். ஸோ இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்து நீங்கள் சொல்லித்தரதுக்கு. அண்ட் இதுலேயே வந்து இன்னொரு செட்டு கடைசியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு செட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்குமே வந்து கேபிட்டல் டு ஸ்மாலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும், ரெண்டும் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த கம்பேரிசன் தெரியறதுக்காக நான் இந்த ஃபார்மேட் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வந்து போக இது ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிடுச்சு. அவரே வந்து உட்காந்து அப்பப்போ ட்ரேஸ் பண்ணிட்டு அவரே அழிச்சிக்குவார். ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும், பின்னாடித்தமாக குழந்தைங்க அவங்களா என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஆனால் அதே மாதிரி என்கேஜ் பண்ணுறதுக்கான இன்னொரு இது தான் வந்து இது, லெட்டர்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் லெட்டர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஏபிசிடிஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லெட்டர் கரெக்டாக ரெகனைஸ் பண்ணுறாங்களாங்கிறதுக்காக இது எடுத்தேன். இது நான் அதுக்காக ரெடி பண்ணது. ஸோ இப்போ கேபிட்டல் எஃப்னா இந்த இருக்குது, அதே இது ஸ்மால் எஃப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதாக இருக்குது.
ஸோ கேபிட்டல் எஃப் இந்த இருக்குது, அப்போ ஸ்மால் எஃப் எங்கே அப்படின்னா இந்த இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேபிட்டல் அண்ட் ஸ்மால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது அட் த சேம் டைம் பாயிண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஸோ இப்போ நான் இது வந்து ஒரு கேம் மாதிரி, த்ரீ நேம் பையன் வந்துட்டு அம்மா என்ன லெட்டர் சர்க்கிள் பண்ணா அப்படின்னு கேட்பேன் எடுத்துக்கிட்டு. ஸோ இப்போ பி சர்க்கிள் பண்ண அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் பி சொல்லிட்டு அண்ட் தென் ஸ்மால் பி அப்படின்னு சொல்லிட்டு இதை சர்க்கிள் பண்ண தெரியும். இல்லை நீங்கள் மாமா பீஸ் பாப்பா பி அந்த மாதிரி அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு எந்த டேர்ம் புரியுதோ அந்த டேர்மில் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பி, மாமா பி பாப்பா பி அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேர்ம் வந்து புரியும். ஸோ அந்த டேர்ம் தான் சொல்லி கொடுத்துக்கோங்க. இன்னொரு வந்து சிலர் வந்து அவனோட நேமில் இருக்க லெட்டர்ஸை வந்து ட்ரேஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் அவர் ஃபஸ்ட்டு எழுதி அவரோட நேம் வந்து அவர் இந்த இதில் எழுதி பழகினதுனால இப்போ ஏபிஐனா அபி அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ வில் ட்ரேஸ் லைக் ஏ பி ஐ அபி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து புதுசு புதுசாக ஒரு வேர்ட் நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அந்த லெட்டர்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ண கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி இது அவங்களாம் வந்து என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், நம்ம ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கறதுக்கும் இந்த பேஜ் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபைண்ட் லெட்டர் பேஜ் இது. ஸோ இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது. இது மோஸ்ட்லி வந்து இந்த எல்கேஜிஸ் அந்த யூகேஜி அந்த புக்கில் வந்து நான் பார்த்தேன். ஐ திங்க் எல்கேஜியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக இதான் வந்து என் பையனுக்காக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒர்க் ஷீட்டு. ஸோ இது நான் எடுத்ததுக்கு காரணம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் நிறையா இது வந்து இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஒரு சிலது வந்து ரொம்ப பேசிக்கான வேர்டிங்ஸாக இருந்தது, ஒரு சிலது வந்து ரொம்ப அட்வான்ஸான வேர்ட்ஸாக இருந்தது இந்த பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் அவருக்கு தெரிஞ்ச வேர்டிங்ஸ் மட்டும் வேணும், பிக்சர்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ ட்ரீ அப்படின்னு சொன்னால் டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேட்ச் பண்ண தெரியணும். அதே இது டாக், ஸோ டி. ஸோ இது வந்து இந்த எல்லாமே இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வந்து என் பையனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்டோமா. ஸோ நார்மலாக இப்போ ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுத்துருப்போம். இல்லை ஒரு சில இந்த இப்போ ரைம்ஸ் கேட்கும்போது ஒரு சில வேர்டிங்ஸ் அவர் வந்து என்னென்னு பார்த்துருப்பாரு. இப்போ அனிமல்ஸ் படிக்கும்போது டாக் இந்த வார்த்தையில் வந்து அதிகமாக ரிப்பீட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட் பண்ண வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த மாதிரியான இமேஜஸ் தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் ரெண்டு செட் ரெடி பண்ணது அதில் தான் ரெடி பண்ணேன். பட் அதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் வந்து நான் ஃபார்ம் பண்ணேன். ஏன்னு சொன்னால் இது வந்து வெறும் மெமரி பேப்பருக்கு மட்டும் வச்சு செய்யலாம். ஒரு குழந்தை வந்து இப்போ ட்ரீன் பார்த்தா அவங்களுக்கு வந்து டி ஃபார் ட்ரீன் படித்தது ஞாபகம் வரும். ஸோ டீயை வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீனா கேட்னா கேட்னா சி ஃபார் கேட் அப்படின்னு அவங்களுக்கு படித்தது ஞாபகம் வரும். ஸோ இது வந்து பியூராக வந்து மெமரி கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி வந்து இந்த இது வந்து பண்ணலாம். ஆனால் இது வந்து லாஜிக்கலாக அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான். பிகாஸ் ஒரு நிறைய பேருக்கு வந்து மெமரி கெப்பாசிட்டி விட லாஜிக்கலாக வந்து ஒரு விஷயங்கள் செய்ய தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது யூஸ் ஆகும். பேசிக்காக வந்து ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறது குழந்தைக்கு முக்கியம், மெமரி கெப்பாசிட்டியும் முக்கியம், அதே மாதிரி அதை லாஜிக்கலாக எப்படி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ இது நிஜமாக சும்மா கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான், பட் நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறது ஈஸி. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன ட்ரீ. ஸோ ஸோ ட்ரீ அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் டு ட்ரீ டு. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு, டோட கேபிட்டல் லெட்டர் என்ன டி. ஸோ அதே மாதிரி டாக் ட. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ட, கேபிட்டல் லெட்டர் என்ன டி. கேட் க, கேபிட்டல் லெட்டர் சி. ஸோ இந்த மாதிரி அதை வந்து எந்தனால இந்த லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு தான் வந்து நடுவில் வந்து ஸ்மால் லெட்டர்ஸும் வச்சுருக்கேன். ஏன்னா சவுண்ட் பேஸ் பண்ணி ஃபோனெட்டிக்கலாக அந்த வேர்டிங் என்னங்கிறத சொல்ல தெரிஞ்சு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னங்கிறத ரெகனைஸ் பண்ண தெரிஞ்சு நம்ம கேபிட்டல் லெட்டர் போகிறது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து என் பையனுக்கு தெரிஞ்சதுனால ஹீ கேன் ஈஸிலி டூ இட். பட் புதுசாக ஒரு பொருள் பார்க்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது. அது எந்த ஸோ வந்து எந்த விஷயத்த இருந்தாலும் அடாப்ட் பண்ண தெரியணுங்கிறதுக்கு அந்த வேர்டை வந்து ஃபோனெட்டிக்கலாக சொல்லி அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஃபோனெடிக்ஸ் என்ன நம்ம சொல்கிறோங்கிறத கண்டுபிடிச்சி அதுலேருந்து கேப்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் ஹிம். ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து மெமரைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் அது எப்படி புது புது வேர்டிங்ஸ் புது புது பொருளை வந்து ரெகனைஸ் பண்ண தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த டைமிங். ஸோ உங்கள் குழந்தைக்கு இது ஈஸியாக தெரியும் என்னால் பண்ணிடுவாங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு சில குழந்தைங்க இது ஈஸியாக பண்ணுறாங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் வாய்ஸ் வர்ஸா நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து அதிலே இன்னொருது சேம் கான்செப்ட் எலிஃபண்ட்டு. இது வந்து மெமரியில் இ ஃபார் எலிஃபண்ட், எம் ஃபார் மவுஸ், கே ஃபார் கைட், நைன் ஸோ என், பிக் பி.
ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக அவர் லெட்டரில் வந்து பி பி ஃபார் பிக் அண்ட் ஃபார் என் ஃபார்க்கு ஒரு ரெண்டு மூணு லெட்டர்ஸ் வேர்டிங்ஸ் வந்து அவருக்கு தெரியும். ஸோ அதில் ஒன்று வந்து நைன். ஸோ அதனால் நான் நைன்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெமரைஸில் வர்றது அகெயின் அதே இது எலிஃபண்ட் ஏ கேல்குலேட்டர் ஃபார் ஏ இ மவுஸ் ம் ஃபஸ்ட்டு கேல்குலேட்டர் ஃபார் எம் எம் கைட் கு ஸோ ஸ்கே. ஸோ அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு கொஞ்சம் ஃபன்டிக்கலாக வந்து எப்படிங்கிறத அவங்களா யோசிச்சு கண்டுபிடிக்கிறது இது. அண்ட் இது வந்து சிம்பிள் மூணு லெட்டரில் வந்து ஒன் டிசைன் பண்ணுற மாதிரி. இது கைண்ட் ஆஃப் லைக் எ கேம் ஓ ஸோ கார். ஸோ அதை வந்து சர்க்கிள் பண்ண கற்றுக்கு அந்த லெட்டர் வந்து சர்க்கிள் பண்ண வேறு எப்பயுமே இந்த மாதிரியான மேட்சிங் பண்ணுறதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சர்க்கிள் பண்ணுறதுக்கோ இல்லை டிக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயங்கள் ஒரு நம்ம சொல்கிற கமாண்ட் வந்து அவங்க கரெக்டாக செய்ய தெரியணும். சர்க்கிள் த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னா எலிஃபென்ட் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஸோ அது எது ஷோ மீ த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொன்னால் தே ஹேவ் டு ஷோ இட் ஹியர். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைமில் வந்து நம்ம சொல்கிற டேர்ம் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரியான மேட்சிங் லெட்டர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ அடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இது வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்னால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் என்ன பிஃபோர் இதுக்கு முன்னாடி பிஃபோர் வந்த லெட்டர் என்ன அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஏபிசி ஸோ இங்கே லெட்டர் வரும். ஸோ அவன் ஈஸியாக அது ஏபிசிடி சொல்ல பழகினா ஈஸியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி அதிலே வந்து இந்த மாதிரி ஷர்ட் டேர்ம் எடுத்தது. ஸோ ஏபி கேப் வந்துருக்கு டிஇ ஸோ நடுவில் என்ன வரணும் சி ஸோ கியூஆர்எஸ்டி. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த லெட்டரை சொல்லிட்டு வந்து வர்றதுக்கு இது ஒத்து வரும். இது ரெண்டுமே வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான், பேசிக் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போக போக வந்து இப்போ சிக்கு அடுத்த லெட்டர் என்ன, அதே மாதிரி ஹச்சுக்கு முந்திர லெட்டர் என்ன, யூக்கு அடுத்த லெட்டர் என்ன, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்த லெட்டர் முந்திர லெட்டர் அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு லெட்டர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த லெட்டர் கேட்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏபி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சி ஞாபகம் வர ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கான விஷயங்களுக்கு இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீரைட் இன் அல்ஃபாபெட் ஆர்டர்ஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எழுத தெரியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இதை சொல்லுங்கள் ஏசி. ஸோ இது வந்து ஆல்ஃபாபெட் ஆர்டரில் திருப்பி வந்து ரீரைட் பண்ணணும். ஸோ ஏ ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்ன லெட்டர் வரும் ஏ வரும். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் பி சி டி. அதே இது உள்ளே குழம்போது கொஞ்சம் குழப்பும். ஸோ கியூ இருக்குது எது ஃபஸ்ட் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி போகும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த இது வந்து ஃபஸ்ட் லெட்டரை வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அடுத்த லெட்டர்ஸ் வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதிடுவாங்க. ஏக்கு அப்புறம் என்ன வரும் பி, பிக்கு அப்புறம் சி டி. அதே இது இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணும்போது ஓ பிக்கு அப்புறம் கியூ அடுத்து ஆர் இந்த ஸ்க்ரம்பிள் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பேசிக்குக்கு கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். கேஜே கே எல்எம்என் சொல்லிடுவாங்க ஈஸியாக. கே ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து எல்எம்என் எழுதுவாங்க. அதே இது கொஞ்சம் அடுத்து வரும்போது அட்வான்ஸ்டாக வர மாதிரி. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து ஆல்ஃபாபெட் ஆர்டரில் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிக்சர்ஸ் கொடுத்து அந்த பிக்சர்ஸ் வந்து ஆல்ஃபாபெட் ஆர்டரில் வந்து ஸ்டிக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு அப்படியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதுறதுக்கும் வரலாம். ஸோ ஆல்ஃபாபெட் ஆர்டரில் எழுதுறது அவ்வளோதான். ஸோ இது வந்து பேசிக் ஷேப்ஸு. ஸோ பேஜ் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு என்ன ஷேப்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான். ஸோ இது அதே பேஜ் தான், ஃபைண்ட் த லெட்டர் பேஜு. அண்ட் இது வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன். இது வந்து டெஃபினட்டாக வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் தான். ஸோ ஏபிஏபிஏபி ஸோ என்ன ஃபார்மெட்டில் உள்ளே இருக்குங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எழுதுறது. பேட்டர்ன் ரெகக்னிஷன் எந்த குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் சரி பேட்டர்ன் ரெகக்னிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் இருந்திருக்க தான் செய்யும். மேக்ஸில் வந்து இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லெட்டர் என்ன ரெகனைஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நைன்த் ஸ்டேபிளோடுன்னு சொல்லி நம்ம ரெகனைஸ் பண்ண தெரியணும். ஸோ நைன் எயிட்டீன் ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி போடும்போது 45 அப்படின்னு சொல்லி போட தெரியணும். ஸோ இந்த ரெகக்னிஷன் பேட்டர்ன் வந்து பேசிக் வந்து இங்கே. ஸோ அந்த ரெகக்னிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். மொதல் வந்து பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பேசிக்காக லெட்டர்ஸ் வச்சு இப்போ கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் ரெகக்னிஷன் வச்சு நான் நிறைய கேம் உனக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அவன் சுற்றி இருக்கிற பொம்மை அதெல்லாம் வச்சே நீங்கள் வந்து
pattern recognition கற்றுக் கொடுக்கலாம் வெறும் ரெண்டு பென்சில் ஒரு பேனா வச்சுட்டு திருப்பி ரெண்டு பென்சில் ஒரு பேனா ஸோ அந்த மாதிரி செட் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி அடுத்தது என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்குறது ஸோ அதே மாதிரி திருப்பி வந்து பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ண சொல்கிறது ஒரு பென் ஒரு பென்சில் ஒரு பென் ஒரு பென்சில் வச்சுட்டு திருப்பி ஒரு நாலு ரெண்டு பென் ரெண்டு பென்சில் கையில் கொடுத்து இதை ரெகனைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் ரெகனேஷனில் கேம்ஸ் இருக்குது இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக லெட்டர்ஸை பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ ஏஏபி ஸோ ஏஏ அடுத்து என்ன வரணும் ஸோ ஃபஸ்ட் ரெகனேஷனில் ஏக்கு அப்புறம் பி வந்தது ஸோ இங்கே வந்து ஒரு பி வரும் பிஏவி பிஏ ஸோ பிஏக்கு அப்புறம் இங்கே என்ன வந்தது வி ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரெகனைஸ் பண்ண தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆன்சர் பண்ண தெரியறது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை வந்து பேசிக்காக இங்கே நான் ரெடி பண்ணேன் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான் நிறையா வந்து இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்க ஒரு 4-5 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ரெகனேஷன் ஷீட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக அட்வான்ஸ்டாக போயிருக்கும் ஸோ இது போக இதுக்குள்ளே வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் டேரெக்டாக எடுத்த உடனே இந்த இது வந்துருமா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வந்துருமா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எடுத்தோன்னே டேரெக்டாக அல்ஃபாபெட் ஆர்டர் பண்ணிடுவாங்களா கிடையாது பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து என்னென்னு கற்றுக் கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ்ஸிங் லெட்டர்னா இப்போ இந்த டேர்ம் ஒன்று காட்டுங்க இந்த மாதிரி ஒரு செட் ரெடி பண்ணி காமிக்கலாம் இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி சிக்கு அப்புறம் என்ன ஹச்சுக்கு முந்தின லெட்டர் என்ன ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ரீரைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏக்கு அடுத்து என்ன அதே இது கேன்னு வரும்போது கேக்கு அடுத்து என்ன ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ கியூனா கியூக்கு அடுத்த லெட்டர் வருமா இல்லை முந்தின லெட்டர் வருமா ஸோ அடுத்த பி வருதா அடுத்து ஸோ இப்போ ஓ தான் அப்போ ஃபஸ்ட் லெட்டராக வரணும் அந்த மாதிரி ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த மிஸ்ஸிங் லெட்டர் தேவை ஸோ அந்த ஆர்டரை தான் நான் மிஸ்ஸிங் லெட்டருக்கு அப்புறமா இதை கொடுத்துருக்கேன் அதே இது பேட்டர்ன் ரெகனேஷன் சொல்லும்போது இதை வந்து இருக்கிற என்ன பேட்டர்ன்கிறத கண்டுபிடிச்சி அதே மாதிரி எழுதுனா போதும் நீங்கள் இதையும் அதையும் அடுத்தடுத்து சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்க வந்து பிக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் சி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஸோ ஏக்கு அப்புறம் என்னென்னா அவங்கள பற்றிக்கு ஏக்கு அப்புறம் பி தான் ஞாபகமே தவிர இந்த இடத்துல வி வரணும் அப்படின்னு ஞாபகம் வராது ஸோ இது வந்து தனி செட்டாக வந்து நீங்கள் பேட்டர்ன் ரெகனேஷன் கற்றுக் கொடுக்கணும் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்களோட வீட்டில் இருக்கிற பில்டிங் பிளாக்ஸு அவங்களோட டாய்ஸு அதெல்லாம் வச்சு நீங்கள் பேட்டர்ன் ரெகனேஷன் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லெட்டர்ஸில் சொல்லி கொடுக்கலாம் ஸோ அவங்க குழந்தை வந்து ஒரு 4-4.5 அந்த ஏஜுக்கெலாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேட்டர்ன் ரெகனேஷன் சீரியஸாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க அவங்களுக்கு மேக்ஸ் வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் மேக்ஸில் டேபிள்ஸ் சொல்லி தரும்போது மக பண்ணுறதை விட நிறைய பேத்துக்கு புரிஞ்சு படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணாங்கன்னா ஸோ இப்போ டூ டேபிள்னா ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் வந்து அடுத்ததுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது என்னென்னு சொல்லி அவங்க பழகிறதும் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது லெட்டர் ரைட்டிங் இதான் இப்போ வந்து லெட்டர் ரைட்டிங்காக இருக்கிற குழந்தைங்க இப்போ தான் லெட்டர்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது நான் இதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன் இல்லைன்னா இதோட வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் சம்திங் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிக் கொடுக்கலாம் சிங்கிள் லெட்டர் ஒன் டேக்கு ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் காமிச்சிட்டு மற்றபடி வந்து வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்துக்கும் அதோட நேம் என்ன நீங்கள் வீட்டில் ஒரு நார்மலாக ஒரு பொருள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இங்கிலீஷ் டேர்ம் என்னன்னு சொல்லிக் கொடுத்து அதோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ சிங்கிள் லெட்டராக போங்க இல்லைன்னா இந்த மாதிரி இது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு சும்மா ஒரு ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஏன்னு எழுதி கொடுத்தாலே போதும் அவங்க கீழே வந்து ஒரு வாட்டர் கலர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாட்டர் கலர் வச்சு அது மேலே வந்து அவங்க எழுத ஃபஸ்ட்டு பழகுவாங்க ஏ எழுத அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து லெட்டர் ரைட்டிங் யூஸ் ஆகும் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது சைரன் செஞ்சு பழகிறதுக்கு இது வந்து ஒரு பேசிக் ஐடியா அவ்வளோதான் நான் காமிச்சிருக்கேன் ஸோ இப்போது ஃபஸ்ட் இந்த பேஜ் வந்து நான் இப்போ என் பையன் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஸ்கெச் பண்ணிருந்துச்சுன்னா அவருக்கு போர் அடிக்கும்போது அவராக போய் எல்லா லெட்டரையுமே எழுதி பழகுவார் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு என்ன மாதிரி வருதோ வந்துவார் இப்போ என் பையனுக்கு வந்து டி வந்து இப்படி எழுத வராது அதுக்கு பதிலாக இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஸ்டாண்டிங் லைன் போடுவாங்க ஸோ அவங்களோட ஓன் டேர்ம் ஒவ்வொரு பழகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்டர் வந்து போட தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் தான் போடணும் அப்படின்னு சொல்லி பழகலாம் சும்மா குழந்தைங்கிட்ட சும்மா இருக்கும்போது இதை கையில் கொடுத்துட்டா எல்லா லெட்டரையுமே வந்து இப்போ எழுத பழகுவாங்க இதுமாரியே எழுத பழகுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தனியாக எழுது அப்படின்னு சொல்லும்போது அந்த லெட்டரை வந்து பழக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஃபுல் செட்டாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே ஸோ இதுக்குரிய இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் ஸோ இது போக இந்த இதோட லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பழைய வீடியோ அதை லிங்க்கும் வந்து நான் தரேன் அதில் வந்து நான் வெறும் ஒரு ஸ்லேட்டு அண்ட் ஒரு சாக் பீஸ் மட்டும் வச்சு தான் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து வெறும் ஒரு ஸ்லேட்டில் வந்து அவருக்கு எழுதுவார் இப்போயும் எழுதுவான் அது ரொம்ப ஈஸியாக ஸ்லேட்டில் வந்து நான் இந்த மாதிரி சைடில் கேப்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரை ஸ்க்ரம்பிள் பண்ணி எழுதணும்னா அவர் மேட்ச் பண்ணுவார் நம்பர்ஸ் மேட்ச் பண்ணுவாங்க ஸோ மேட்சிங் வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்க எதனாலும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க ஒரே விஷயத்த நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு வேர்டிங் புதுசாக ஒரு வேர்ட் கற்றுக்குறாங்க அப்படின்னா சாரி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறது வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மெமரைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கும் வந்து இந்த மாதிரி மேட்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இப்போ ஃபார்னு பழகுறாங்க அப்படின்னா
ஸோ வந்து அவங்க வந்து வெறும் வந்து இந்த வார்த்தை வந்து ஃபார் ஃபார்னு சொல்லி சொல்லி கொடுக்குறதுக்கு இதை மேட்ச் பண்ணி பழகும்போது அவங்க ஈஸி வந்து சொல்ல பழகிறாங்க. ஃபார் ஃபார் மேட்ச் பண்ண, ஹிம் ஹிம் மேட்ச் பண்ண. ஸோ வந்து மேட்சிங் வந்து அந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து இந்த லெட்டர்ஸ் மட்டும் இப்படி தான் நீங்கள் மேட்சிங் பண்ணணும்னு இல்லை, மேட்சிங் வந்து உங்கள் குழந்தைக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஈஸியாக மேட்ச் பண்ணுறதுல அவங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி இது இந்த மாதிரி வந்து ஒரு மூணு இதில் வந்து ஒன்று டிசைன் பண்ண பழகலாம். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் எது வந்து ஈஸியாக பழகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது. ஸோ இன்னும் நிறைய நான் வச்சுருக்கேன், பட் இது வந்து பேசிக்காக வந்து நான் ஃபஸ்ட் வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன், இதை மட்டும் காமிச்சேன். ரொம்ப லாங்காக இருக்கும் வீடியோவும் தெரியும், அதனால தான் வந்து உங்களுக்கு சின்னதாக முடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்பர்ஸ்க்கு நான் ஒரு சில செட் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்பர்ஸ் வந்து அடுத்ததில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் குறியது. ஸோ இதில் லிங்க் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.